வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கேமரா சென்ட்ரிக் எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அக்டோபர் 8 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் வழியாக வந்து செல் பண்ண போகிறாங்க. கீக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து SM F415F வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி F41 வந்து லான்ச் ஆக போகுது. கேலக்ஸி F41 இருக்க எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து கேலக்ஸி M31 இருக்க ஸ்பெக்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேலக்ஸி F14 ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், அப்புறம் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுது அப்படி எல்லா தகவல் பற்றி வந்து பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிக் அப்படின்ற பிராண்ட் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் கூப்பான் கோட் 20 யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிக் வெப்சைட்டில் பை பண்ணுற டெம்பர் கிளாஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி F41 உங்களுக்கு வந்து 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி இன்ஃபினிட்டிவ் ஆம்லெட் டிஸ்பிளே, 64 MP ட்ரிபிள் கேமரா, 6000 mAh பேட்டரி, அப்புறம் வந்து 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. M31 இருக்க அதே டிஸ்பிளே தான் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி இன்ஃபினிட்டிவ் ஆம்லெட் டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் பேனல் தான் வந்து கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கேமராக்கு பக்கத்தில் வந்து வச்சு கொடுக்குறாங்க. கேலக்ஸி F14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிகலாக வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து 64 MP F1.8 சாம்சங் சென்சார் கொடுக்குறாங்க. அது போக வந்து 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெலிஃபோட்டோவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. டெலிஃபோட்டோக்கு பதிலாக சாம்சங் வந்து மேக்ரோவில் டெப் சென்சர் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மார்க்கெட் பண்ணுறதே வந்து ஒரு கிமிக் தான் நான் வந்து சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளே நாட்டில் வச்சு வந்து கொடுக்க போகிறாங்க. கீக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் F41 348 points சிங்கிள் கோர் டெஸ்ட்டில் எடுத்திருக்காங்க. 1339 points மல்டி கோர் டெஸ்ட்டில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கோர் மூலமாக இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கேலக்ஸி F41லையும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணியிருக்கு அதே சாம்சங்கோட Exynos 9611 சிப்செட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. Exynos 9611 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 675 GB தான் இருக்குது. இன்னமும் வந்து சாம்சங் இந்த ப்ராசர் வச்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறது எனக்கு வந்து சரியாக படலை. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்ல வந்து வரப்போது. பேஸ் மாடல் வந்து 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்க போது, டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. UI 2.0 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. கேலக்ஸி F41 உங்களுக்கு வந்து டெடிகேட் எஸ்டி கார்ட் ஸ்லாட், ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டும் வந்து கொடுக்குறாங்க. கேலக்ஸி M13னோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 6000 mAh பேட்டரி. அதே பேட்டரி தான் வந்து கேலக்ஸி F41 வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி இருக்க போது 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் பார்த்தாலே தெரியும், கேலக்ஸி F41 கேலக்ஸி M31 ஒரே ஃபோன் தான். கேலக்ஸி F41 வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து செல் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வரப்போது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இந்த ரெண்டு ஃபோனுக்கு இடையில வந்து கிடையாது. லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேலக்ஸி F41 பேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 16000 ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இன்னும் கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து தெரில. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி F41 இந்தியாவில் வந்து அக்டோபர் 8 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து செல் பண்ண போகிறாங்க. நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் M31 ஸ்பீட் டெஸ்ட் வீடியோ, கேமிங் ரிவியூலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்கிற மாதிரி நம்ம ஸ்பான்சர் ஸ்ப்ரிக்லேருந்து ஒரு வேர்ட். ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ப்ரிக் டெம்பர் கிளாஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில், ஸ்ப்ரிக் ஸ்டோரில் வந்து பை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஸ்ப்ரிக் ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியும். iOS ஆப் வந்து கூடி சீக்கிரம் வரப்போது. எல்லா டீடெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கேலக்ஸி எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் லைக் பண்ணுங்கள். அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு அனைத்து நன்றி. இந்த நாள் இந்நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்கள் முன்பு வருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.